Alleluia. என்னவெல்லாம் ஆவியில் ஏற்படுகிற வியாதிகள் என்று நாம் அதை குறித்து இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6:17 நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:17, பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளை நின்று குணமாக்கப்படும் படிக்கும் யூதயா தேசத்து திசைகள் யாவற்றிலுமிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், வியாதிகள் சுகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இயேசுவிடத்தில் வந்தவர்கள் ஆண்டவருடைய உபதேசத்தையும் கேட்க அவர்கள் மனதாயிருந்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், ஆவியிலே ஒரு பரிபூர்ண விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம், வேதம் சொல்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரனாகிய கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கும் பொழுது நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். Alleluia. Alleluia. That's right.